சித்த மருத்துவ நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை குங்குமப்பூ அந்த குங்குமப்பூ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய இலங்கையில் வளரக்கூடிய மூலிகை அல்ல இது ஒரு செடி இனத்தை சேர்ந்தது மிகவும் வில உயர்ந்தது தரமான குங்குமப்பூக்கள் வந்து இந்தியாவில் கடல் மட்டத்தில் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு அடி உயரமான பனிப்பாறைகள் நிறைந்த இடங்களில் தான் இது வளரும் அவை எங்களுக்கு ஒரு இம்போர்ட்டடா வெளியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தான் எங்களுக்கு பொதுவாக இந்தியாவில் நோர்த் இந்தியாவில் இருந்து எங்களுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது ஏனென்றால் எங்களுடைய குங்குமப்பூ பாவனை சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமானது குழந்தைகளுக்கும் சரி கர்ப்பிணி தாய்மார்க்கும் சரி வேறு ஏதாவது நோய்வாய்ப்பட்ட நிலைமைகள்லையும் இந்த குங்குமப்பூ முக்கியமாக பயன்படுத்துகிற நாங்கள் இந்த குங்குமப்பூ பூவிண்ட சூலகமும் சூலக மூடியும் அதை ஸ்டிக்மாவைத்தான் நாங்கள் குங்குமப்பூ வந்து சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐயாயிரம் பூக்கள் வேணும் ஒரு அஞ்சூறு கிராம் ஒரு அரை கிலோ பூக்களை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எழுபத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் மலர்களுக்கிட்ட தேவையாக இருக்கும் ஆக முதல் எங்களுக்கு தரமான குங்குமப்பூவாக அது கிடைக்க வேண்டும் நாங்கள் முக்கியமாக முதல்ல குங்குமப்பூ பூ ஒரு கர்ப்பிணி தாக்கி ஆனால் முதல் அஞ்சு ஆறு மாதங்களும் நாங்கள் குங்குமப்பூ கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் அதில் இருக்கிற சில வேதியச்சத்துக்கள் கரிச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உள்ள சில அல்கலாய்ட்ஸ் இருக்குது அதால் நாங்கள் அஞ்சரை ஆறு மாதத்தின் பின்போ அத்தியாவசியமாக குங்குமப்பூ கொடுப்போம் ஏன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது எங்களுக்கு தெரியும் ஒரு கர்ப்பிணி தாய்க்கு தாயில் இருந்து தான் குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் ஆக்சிஜனில் இருந்து எல்லாம் போகும் அவே தாய் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த வயிற்றில் வளர்ற ரசையை சரியாக வளர்க்கக்கூடியதாக இருக்கும் ரத்தத்தை சுத்திகரித்து கொண்டிருந்தாலே அந்த ரத்தம் போஷாக்கான ரத்தம் குழந்தைக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும் மற்றது முக்கியமாக இந்த குக் குங்கும பூவை நீரில் கரைச்சிங்கள்ண்டா ஒரேஞ்ச் கலர் ஒரு நிறம் நிரம்பெறும் அதுக்கு காரணம் அதில் இருக்கிற பீட்டா கரோட்டினாய்ட்ஸ் என்ற உயிர்ச்சத்து ஏக்கு முன்னோடியான உயிர்ச்சத்து இது எங்களுக்கு ஒரு கர்ப்பிணி தாய்க்கு அத்தியாவசியமான உண்டு இரண்டா கண் பார்வைக்கு தேவை தோலை பாதுகாப்பை வைத்திருக்க தேவை எங்களுடைய நிற்பீடனத்தை நோய் எதிர்பார்டிலே அதிகரிக்கிறதுக்கு தேவை இந்த மூன்று முக்கிய பம்ப பண்புகளுமே இந்த பீட்டா கேரட்டினாய்ட்ஸில் இருக்குது இது தாய்க்கும் தேவை சேய்க்கும் தேவை ஆகவே இந்த குங்குமப்பூவை கொடுத்துக்கொண்டு வரும்போது உயிர்ச்சத்து ஏ குறைபாடு குழந்தைக்கு ஏற்படாது ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தா பிறந்த பின்பு கூட மூன்று மாதங்களுக்கும் உச்சத்தையே ஈரலில் சேகரித்து வைக்கப்படும் ஆகவே இந்த குங்குமப்பூ பயன்படுத்துகிறதால இன்னும் ஒரு குழந்தை ஆனால் தவறாக மக்கள் நினைக்கக்கூடாது சிவத்த பிள்ளை பிறப்பதற்கானித்தான் தான் குங்குமப்பூ கொடுப்பார்கள் என்று அது தவறான கருத்து குங்குமப்பூக்கு இந்த மருத்துவ தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள் அதை விட பேர் உண்டாக்கி என்று சொல்லுவோம் பாட்டியூரிஃபேஷியன்ட் அந்த டேர்முக்கு குழந்த பிறக்கிற டேட்டு கிட்ட வரும்போது இலகுவாக பிரசவமாக்கக்கூடிய தன்மையையும் இந்த குங்குமப்பூவில் இருக்கிற சில சத்துக்கள் ஏற்படுத்தும் மற்றது முக்கியமாக வந்து பிறந்த பின்பு நீங்கள் முக்கூட்டு மாத்திரை கோரோசனை மாத்திரை போன்றவற்றை குழந்தைகளுக்கு சித்த மருத்துவத்தில் பரிந்துரைப்பது உண்டு ஏனென்றால் அந்த கோரோசனைக்கு மெலத்தை இழக்கிற தன்மை இருக்குது சளி ஏற்படாமல் பாதுகாக்கிற தன்மை இருக்குது இந்த குங்கும கோரோசனை மாத்திரை இல்லை முக்கூட்டு மாத்திரையில் கோரோசனையோட குங்குமப்பூவும் முக்கியமாக சேர்கின்றது ஆகவே இந்த குங்குமப்பூ என்பதை நீங்கள் தரமான குங்குமப்பூவாக கலப்படம் இல்லாத தரமான குங்குமப்பூவா வாங்கி குழந்தைகளும் சரி கர்ப்பிணி தாய்மாரும் பயன்படுத்தலாம் எவ்வாறு பயன்படுத்தணுமென்றால் ஒரு ஒரு ஆறு மாத கர்ப்பிணி தாய் ஒரு ஆறு மாதத்தின் பின்பு ஒரு டு மில்லிகிராம் அல்லது ஒரு ரெண்டு மில்லிகிராம் அளவு பூவை இளங்கன்று பசுவின் பாலில் நன்றாக காய்ச்சிய பசுவின் பாலில் இந்த சிட்டி அளவு எடுத்து போட்டு கலந்து இரவில் தினமும் எடுத்து கொண்டு வரவே இந்த மேற்படி மருத்துவ பண்புகள் குணங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே குங்குமப்பூ நம்மளுடைய பிரதேசத்தில் வளரக்கூடிய மூலிகை இல்லாவிட்டால் கூட எங்களுடைய தமிழ் கடையில் தரமான குங்கும பூக்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் நன்றி